இந்த பார்க்குக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. பாருங்க பாட்டுக்கு ஏத்த மாதிரி தண்ணி வந்து டான்ஸ் ஆடுது, அதான் இசை நீர் ஊற்று. சுத்தி வந்து இந்த லைட்டிங் தூண் மாதிரி நல்லா அழகா கொடுத்துருக்காங்க, அதுதான் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. எல்லா குழந்தைங்களும் இப்படி நின்னு பிடிச்சா இது எது மேல ஏறி நின்னு பிடிக்குதுன்னு. நாங்க எல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். நல்ல ஒரு ஃபாரின்ல பாக்குற பார்க் மாதிரி இருக்கு. ஏலியன் ஸ்பேஸ் இப்போ ரோஸ் மில்க் வந்து 40 ருபீஸ்க்கு அன்லிமிட்டடா கொடுக்குறாங்களாம். எனக்கும் பார்க்குக்குள்ள எல்லாருக்குமே எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும். பயங்கர லைட் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வாவ். ஓ, இங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத போட்டிருக்காங்க. கூடைப்பந்து மைதானம் இருக்கான், கடற்கரை கைப்பந்து மைதானம், திறந்த வெளி அரங்கம், வெளிப்புற உடற்பயிற்சி கூடம், இவ்வளவும் இங்க வந்து இருக்கான். ஆக்சுவலா இந்த பார்க் வந்து நல்ல பெரிய பார்க்கு தான், ஆனா மரங்களா இருந்துச்சு. இப்ப வந்து இதை ஃபுல்லாவே வந்து நல்லா புதுப்பிச்சு சிம்மொழி பூங்கா மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ இந்த எதிர்க்க வந்து ஒரு போட்டோல வந்து காந்தி தாத்தா மாதிரி ஒருத்தர் இருக்காரு இல்லையா, இவர் தான் திருவிக்கா கல்யாண சுந்தரனார். இவரோட பேர்ல தான் இந்த பார்க் இருக்கு. அண்ட் வந்து இது பக்கத்துலயே அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா திருவிக்கா ஸ்கூல் ஒன்று வரும், பாய்ஸ் ஸ்கூல், அதுவும் அந்த சைட்ல தான் வரும். இது எல்லாமே இவங்க தான் கட்டணுன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காங்கல்ல இந்த முகப்பு, அவர் என்ன எப்போ பிறந்தாரு, என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கு தமிழ் இங்கிலீஷில். ஆக்சுவலாக அந்த பார்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்ஸ் போட்டு இப்படியே ஹைட்டைட்டாக பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா நல்லா அழகாக வந்து லைட்ஸ் கலர் கலராக எரியுது பார்க்குக்குள்ளே ஃபுல்லாகவே. இதுக்குள்ளே வரக்கூடாதான், அப்போ ஏன் வழி போட்டு வச்சுருக்காங்க? நான் உள்ளே போகலாம் பிளகுன்னு நினச்சி வந்துட்டேன். ட்ரிங்கிங் வாட்டர்லாம் இருக்குப்பா, பரவாயில்லப்பா, இந்த பார்க்கில் எந்த பார்க்லையும் தண்ணியும் இருக்காதுப்பா. நம்ம ஆளுங்களுக்கு பயந்து சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்காங்க டம்ளர். ஸோ இங்கே வந்து நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அது வந்து மெட்ரோ ஸ்டேஷனோட இதுன்னு நினைக்கிறேன் அநேகமாக. வாவ், செம்ம சூப்பராக இருக்கே, நல்லா அழகாக வந்து அந்த ஒரு தோட்டம் மாதிரி வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. டான்ஸிங் லைட் அந்த சைடு தான் இருக்குது, வாங்க போகலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தேஜாய், ஓ, உன்னை உள்ள வேற இறக்கி விடுவாங்களா? அங்கே பேர் சுற்றி காவலுக்கு ஆளை வச்சுருக்காங்க, தண்ணியை பார்த்ததும் பாயறான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அங்கேருந்து விசில் அடித்து கத்தன உடனே போட்டு பாருங்க, பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து டான்ஸ் ஆடுது, அதான் இசை நீர் ஊற்று. இதை சுற்றி இப்படி வந்து உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். ஸோ இந்த பார்க்கை சுற்றி வந்து நல்லா வந்து பயங்கரமாக செடி கொடியோடு பண்ணி வச்சுருக்கனால எல்லாம் வந்து இது ஒரு செல்ஃபி ஸ்பாட் மாதிரி ஆகிப்போச்சு. விதவிதமாக நின்று நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, முக்கியமாக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபாரினில் பார்க்குற பார்க் மாதிரி இருக்குது. அந்த சைடு என்ன இருக்குது, விளையாடுற இடம் இருக்கே அந்த சைடில், ஆனால் இதில் வந்து கோச்சிங் கொடுத்து கூடைப்பந்து மைதானம்னு எடுக்கிறாங்க. ஏ, நாம் விளையாடுறது இல்லை, அவங்க வந்து ஏதோ சென்டர்லேருந்து கோச்சிங் எடுத்துகிட்ருக்காங்க. அது ஃப்ரீ தான்டா, ஆனால் அங்கே வந்து கோச்சிங் எடுத்துகிட்ருக்காங்கடா, அந்த இதில் ஏதாவது கோச்சிங் எடுத்துகிட்ருப்பாங்க, அதனால் அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இது உள்ள கோச்சிங் ஆடுறவங்க மட்டும்தான் போக முடியுமா?
கையெழுத்து போட்டு போய் பார்க்கணுமா, பார்க்கறதா இருந்தா கூடைப்பந்து மைதானத்தில் விளையாடணும் அப்படின்னா 1500 கட்டிட்டு இதில் வந்து எடுத்துக்கலாமா. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்து இப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இது உள்ளே வந்தோம் அப்படின்னா வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து இந்த கூடைப்பந்து மைதானம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து செயற்கை நீரூற்று. ஸோ சுற்றி வந்து இந்த லைட்டிங் தூண் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க, அதுதான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. பார்க்க வந்து இந்த பூர்ஜ் கலிஃபா தூண் மாதிரியே இருக்குது இதை பார்க்குறதுக்கு. அதனால் கடற்கரை மைதானம்னு நினைக்கிறேன், ஏன்னா கீழே ஃபுல்லாகவே மண் போட்டு விளாடுறாங்க. கடற்கரை கால்பந்து மைதானமா? ஆமாம். இந்த பார்க்க ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ஏன்னா புல்லில் வந்து தவறி கூட கால் வைக்க விட மாட்டுறாங்க. கண்ணன் சார் தெரியாதனமா எங்களை வீடியோ எடுக்கும்பொழுது காலை வச்சாரு, உடனே விசில் ஊதிடுறாங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா, அந்த அளவுக்கு வந்து இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அது கரெக்டு தான், இந்த அளவு ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணாதான் இந்த பார்க் வந்து மெயின்டைனாக இருக்கும். இல்லைன்னு வைங்களேன் இதுவும் வந்து அப்படியே லோக்கல் பார்க் மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா மெயின்டெனன்ஸ் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் தான் வந்து இப்போ கூட்டிகிட்டு போறாரு கைடு. இந்த பார்க் போகலான்னு சொன்னோடனே இவர் வந்து உடனே எடுத்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு முக்கியமான தகவல், இந்த பார்க்கு சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காங்களா மிஸ் பண்ணுவான் சார். ஸோ இங்கே இருக்கிற ஷெனாய் நகர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தது நான். ஸோ அதனால் என்னென்னா, நான் ஸ்கூல் படிக்கும்பொழுது அடிக்கடி இங்கே வருவோம். டென்த்து வந்து குரூப் ஸ்டடி போடும்பொழுதுலாம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இங்கே வந்து பார்க்கில் பெஞ்சில் வந்து உட்காந்து படிப்போம். அப்போ வந்து நிறைய மரங்கள் தான் இருக்கும், சுற்றி மரங்கள். இந்த கார்னர்லேருந்து டிபி சத்திரம் அந்த லாஸ்ட் கார்னர் வரையும் இருக்கும் இங்கே. அது ஒரு அழகிய கணாக்காலம். ஸோ இதுதான் என்னோடய ஸ்கூலு, அதனால் இந்த பார்க் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பார்க்கு தான். ஆனால் இதை புதுப்பிச்சதுக்கப்புறம் வரணும் வரணும் தான் இருந்தேன், இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிது. இந்த சைடு வந்து இப்போது ஷெனாய் நகர் போட்டிருக்கு இல்லையா, இந்த சைடு தான் ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூல்லேருந்து இதுதான் மெயின் கேட்டாக இருந்தது. இந்த பார்க்குக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கேட் இருக்கும், அந்த சைடு ஒன்று இருக்கும், இந்த சைடு ஒன்று இருக்கும். பட் இப்போ வந்து இது மெட்ரோ ஸ்டேஷன் இதுவாக மாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போகிறவங்க இப்படி வரா மாதிரியும் கொடுத்துருக்காங்க வழி. இது பெரிய பார்க்கா போட்டு வச்சிருக்காங்க, சூப்பரா. நாமக்கும் உட்கார்றதுக்கு நல்லா நீட்டா போட்டு வச்சிருக்காங்க, பசங்களுக்கு மூளைக்கு வேலை கொடுக்கற மாதிரி ஒரு கேம் வந்து வச்சிருக்காங்க. சுத்துடா செவலா சுத்தி, எது நீ கீழே விழறதுக்கா பாஸ்டா சுத்தி, எல்லா குழந்தைங்களும் இப்படி நின்னு பிடிச்சா இது எது மேல ஏறி நின்னு பிடிக்குதுன்னு. நாங்க எல்லாம் கரிஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். டேய் 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 இங்க பாரு, இறங்கி நின்னு இப்படி புடி. உன்னை பார்த்து எல்லா பசங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் வேண்டா இறங்கு வா. டேய் இது ரொம்ப குட்டி பசங்களுக்குடா, அந்த சைடு தான்டா கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு இருக்கு. இது வந்து ஓரளவு 3 வயசு அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு தான். தேஜாய் குட்டி பாத்தீங்கன்னா இங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். இது மேல ஏறி செப்பல கீழே விட்டியா, இதுல இருந்து ஏறி அது மேல போகணுமாடா, அந்த சைடுக்கா இறங்கணுமா? சூப்பர் சூப்பர். இங்க பாரு இந்த சைடு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு பாரு, இப்படிக்கா இறங்கு வா. இப்படி திரும்பி இறங்கு, இப்படி இப்படி இறங்க கூடாது, இப்படி இப்படி திரும்பி இறங்கு. இதை புடிச்சு புடிச்சு எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா, பாத்தீங்களா பாத்தீங்களா திரும்ப முடிக்கிறான். ஆ திரும்பி இறங்கு. ஆ சூப்பர் வெரி குட். அப்படியே அதே மாதிரியே பொறுமையாக பிடிச்சி இறங்கணும், அதான் சவால். பா பயந்துட்டு இருந்தான் தேஜா, ஒரு வழியாக இறங்கிட்டான். அவ்வளோதான்டா, தோ இங்கே ஒன்று இருக்கு பாரு, இங்கே இங்கே இந்த அந்த காலை இதில் வச்சுட்டு இந்த காலை இதில் வை. ஆ இல்லை இல்லை நாங்கள் சும்மா குழந்தை விளையாடுறதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லை இதுவரையும் எல்லாருமே அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க, யாரும் எதுவும் கேட்கல எதுவும் சொல்லலை, அதனால தான் சொன்னேன். ஓ நாம் கூட வந்து ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னு நினச்சோம். அவங்க வந்து ஏதோ டிவிலேருந்து வர்றதா இருந்தால் பர்மிஷன் கேட்கணும், நாங்கள் டிவிலேருந்துலாம் இப்போ வரல, நாங்கள் விளையாடுறத தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். தேஜாய் வந்து அடுத்து அங்கே போயிட்டான். ஏ ஏ உன் சைஸுக்கு இதை பண்ணிட்டோம். ஆ இதுதான் உன் சைஸு, அதை விட்டுட்டான், அங்கேருந்து போய் பெருசை போய் ஏறுறான். பார்த்தீங்களா மக்களே, நம்ம வந்து எட்டு போடுறதுக்கு இங்கே வந்து எட்டு போட்டுக்கலாம், எட்டு போட்டே வந்து நடைபாதை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் திறந்த வெளி அரங்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து இப்படி மேலே ஏறி உட்காந்துக்கலாம். இது வந்து அண்ணா நகர் பார்க்கில் போட்டிருக்காங்கல்ல அந்த மாதிரி ஒரு டிசைனில் இது போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கோலம்லாம் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. அங்கே ஏதாவது கலை நிகழ்ச்சிகள்லாம் ஒரு வேளை கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் நடந்ததுன்னா அங்கே நடக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மேல ஏற சொல்லியே குரங்கு மாதிரி அங்கே இங்கே தவறுக்கே. டேய்
இதென்ன சறுக்கு மரமா உனக்கு? ஓகே, ஸோ பார்க்குக்குள்ளே வந்து இவ்வளோதான் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. என்னென்ன இருந்தது அப்படின்றத பார்த்துட்டோம். பட் பரவாயில்ல, அதாவது இந்த நியர்பை இருக்கிறவங்க அம்ஜிக்கரை, அதுக்கப்புறம் வந்து முகப்பேர் இல்லை டிபி சத்திரம் கீழ்ப்பாக்கடை, இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரதுக்கும் நல்ல பார்க்கு தான். இல்லை கொஞ்சம் லாங்லேருந்து வரீங்கன்னா கூட ஈவினிங்கில் பசங்களை கூட்டிகிட்டு வந்து நல்லா விளையாட வச்சுட்டு நீங்களும் அப்படியே ஒரு சுற்று பார்த்துட்டு போகிறதுக்கு நல்ல பார்க்கு தான். இப்போ நம்ம வெளியே வந்து நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நம்ம அதெல்லாம் போயிட்டு அப்படியே ஒன்றுனா எதெல்லாம் முடியுதோ சாப்பிட்லாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு ஆப்போசிட்டே வந்து வில்லேஜ் மில்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரோஸ் மில்க் வந்து 40 ரூபீஸ்க்கு அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்களாம். ஓ, ஹாப்பினஸ் அன்லிமிட்டடா? அன்லிமிட்டடாக நீங்கள் கொடுக்கலையா? இவ்வளவு நாளாக இது தெரியாம போச்சு. ஸோ அன்லிமிட்டடாக கொடுக்கல, அன்லிமிட்டட் ஹாப்பினஸ். நீங்கள் ஹாப்பினஸாக ஒரு மக்கு வாங்கி குடிச்சிட்டு போகலாம், ஒரு ரோஸ் மில்க் போடுங்க. ஐயோ, நீங்களாம் போயிடுறீங்களா? இவ்வளோதானா அப்போ? அடப்பாவீங்களா, இவ்வளோதான் கியூவே? போடுறது ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது பிள்ளை, அதான் வந்து அப்படியே நிற்கிறாங்க இங்கே. அடேங்கப்பா, டம்ளரை பார்த்தா தேஜாய் சொல்கிற மாதிரி டைனோசர் டம்ளர் மாதிரி இருக்கு. இது ஒன்று வாங்கி ரெண்டு பேர் குடிக்கலாம் போலக. டம்ளர் கொஞ்சம் நல்லா கழுவிட்டு போடுங்க பிரதர். இது கொஞ்சம் சொல்லி வைப்போம். வாஷ் பண்ணிடுறீங்களா? நல்லா நல்லா பெரிய டம்ளரில் கொடுக்குறாங்க. ஸ்டார் இருக்கு இல்லைப்பா? ஐயோ, இந்த ஸ்டாண்டில் தட்டிருச்சு. டேய், சாம்பிள் பார்க்குற, என்கிட்டயே சாம்பிள் பார்க்குறியா நீ? டேஸ்ட் பார்க்குறேன்னு. சூப்பராக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. அவங்க வில்லேஜ் மில்க் சாய் அவங்களோட அந்த இதுலேருந்து போடுறாங்க, இதை நல்லா இருக்குது. ஆனால் பெரிய டம்ளர் ஒரு ரோஸ் மில்க் குடித்தோன்னா நம்ம டின்னரே சாப்பிட தேவையில்லை. என்ன ரன்னிங்கில் போகிறாங்க, ஒருத்தனை ஒருத்தனை ஓட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஏமா, சூப்பராக இருக்குது, நீ ட்ரை பண்ணி பாரு. ஆக்சுவலாக இது நானும் கணவன் சேர்ந்தே குடிச்சிடலாம், நிறைய இருக்குது. அங்கே போய் ஐஸ்கிரீம் கேட்டு வாப்போ. மோச்சு விடாமல் குடிச்சிருக்கேன் நான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ எப்படி, இதில் நிறைய பிரான்ச் இருக்குது, நீங்கள் கூட குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அங்கே ஐஸ்கிரீம் இருக்கா? வாங்கிட்டு வந்துட்டானா? ஏ, சாப்பிடு சாப்பிடு. அட, எப்போ பாரு இதுலேயே தட்டிக்கிட்டு இருக்கேன் நான். இதோட இது வந்து கண்ணன்ஸாக இருக்குது, ரெண்டாவது இது வாங்கினோம். ஆக்சுவலாக ஒன்று வந்து வாங்கி நான் ஃபுல்லாக குடிச்சிட்டேன், தேஜாய் பாதி குடித்தான். இப்போ வந்து இல்லை இல்லை போதும், நீ குடி. அந்த ரோஸ் மில்க் குடித்ததே வந்து வயிறு வந்து செம்ம ஃபுல்லாகிடுச்சு. ஏன்னா அந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா டைனோசர் சைஸில் இருக்குது. தேஜாய் பாஷையில் சொல்லணுன்னா அது குடிச்சிட்டு போனாலே ஒரு டின்னர் முடிஞ்ச மாதிரி தான். இவன் பாருங்கள், பக்கத்து கடையிலேருந்து ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த கடைக்கு பக்கத்துலேயே அங்கே வந்து ஒரு பலூடா ஷேக்ஸ் மொஜிட்டோஸ்னு ஒரு கடை இருக்குது. இவங்களே 40 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ஜக்கில் கொடுக்குறாங்க ரோஸ் மில்க்கை, அதில் 10 ரூபாய் போட்டு ஐஸ்கிரீம் நிறைய கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி அந்த கடைக்கு போவாங்க? அதை பாருங்கள், எல்லாம் இங்கே தான் மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை இந்த மாதிரி வந்துச்சிங்கன்னா தான் ஐஸ்கிரீமை மட்டும் தனியாக வாங்கணும்னு அங்கே போதுங்க. மற்றபடி எல்லாம் இங்கே தான் சாப்பிட்றாங்க ஐஸ்கிரீம். கண்ணா, நீ மறட்டேன், போனா போச்சுன்னு வாங்கி கொடுத்தது. ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டாச்சு. வா, வேற ஏதாவது பேர். பானிபூரிலாம் இருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா. இங்க வந்து சங்கீதா சாட்ஸ் பாயிண்ட் இருக்கு. பானிபூரிக்குள்ள மசாலா வேண்டாம், அந்த தண்ணி மட்டும் ஊத்தி கொடுங்க. ஓ, ஒரு பீஸ் வந்து ட்ரை பார்க்க வேற கொடுக்குறீங்களா? சரி, ஓகே. ஸோ மசாலா சட்னியோட வந்து ஒரு பீஸ் வந்து ட்ரை பண்ண கொடுக்குறாங்களா? 6 பீஸ் வந்து 30 ரூபீஸ் தானா? பரவாயில்ல, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு. ஐயோ, என்ன ஒரு வாயி, ஒரே வாயில போட்டானே. குடி, டக்குன்னு போடு. பொறுமையா பொறுமையா, பதட்டப்படாம போடு. யாரும் புடிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் காரம் தண்ணி மட்டும் ஊத்தி கொடுக்க சொன்னா, அப்புறம் காரம் தாங்கலன்ட்டு இப்ப இனிப்பு மட்டும் கேட்டு ஊத்தி சாப்பிடுறாரு. 6 பீஸ்ல அப்பா அம்மளே சேர்த்து 3 பீஸ் சாப்பிட்டீங்களா? அவ்வளவுதானே, நல்லா காரமா எடுத்து சாப்பிட்டாரு பானிபூரி. அந்த தண்ணி ஊத்தி இப்ப வந்து காரமா வாயெல்லாம் எரியுதுன்ட்டு இது பண்ணிருக்கு. அது வந்து சங்கீதா சாட்னு இந்த நெல்சன் மாணிக்க, அதாவது சென்னை நகர் ரோட்லயே இருக்கு. இங்க நிறைய சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் எல்லாமே ஓரளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 40, 50, 70 கிரீன் சீஸ் சாண்ட்விச் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு ரீசனபிளாக தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் சூப்பராகவும் இருந்திருக்கேன் நினைக்கிறேன். திருவிக்கா பார்க் வந்து இதுவரையும் பார்க்கல புதுப்பிச்சு அப்படின்னா நீங்களும் வந்து ஒன்ஸ் ஃபேமிலியோடு பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஏரியாவில் நிறைய ஃபுட்டு கடைங்க இருக்குது. எனக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக அந்த வில்லேஜ் மில்க் சாயில் அந்த இது குடித்ததுனால வயிறு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் ஒன்று கூட சாப்பிட முடியல. இவங்க தான் வந்து பானிபூரி லெமன் ஜூஸ்னு ஒருத்தர் சாப்பிட்டுருக்கான். ஸோ இன்னும் நிறைய வந்து கடைங்கெல்லாம் இருக்குது, ஸ்ட்ரீட் ஃபுட் கடைங்கெல்லாம் இங்கே நம்ம நிறைய எடுத்துருக்க கூட செஞ்சுருக்கோம். ஸோ இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு கூட போகலாம். மறுபடியும் நம்ம வந்து அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை 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 சொல்லிடு. எவ்வளோ பெரிய வாயி.